நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ சண்டே ஒர்க் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். இன்றைக்கி மார்னிங்கே போடக்கூடிய வீடியோ இது. ஸோ கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தினால இப்போ அப்லோட் செய்ய வேண்டியதாக போயிடுச்சு. நம்மளுடைய ஆன்லைன் மாணவர்களுக்காக கொடுக்கக்கூடிய கைட்லைன் தான் இது எல்லாமே, புரியுதுங்களா? ஸோ அது வெளிப்படையாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஸோ சண்டே ஒர்க் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் லெசன் பேஜ் படித்தாலும் சரிங்க, ஸ்பீடு படித்தாலும் சரி, ரிவிஷன் பண்ணுறதுக்காக சண்டேவை ஒதுக்கிடுங்க, புரியுதுங்களா? ஸோ ரிவிஷன் எந்த மாதிரி இருக்கணும், ஸ்பீடு பேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய மெத்தட் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே டெஸ்ட்டு டிக்டேஷன் ஆடியோ அப்படிங்கிறத நாங்கள் அனுப்புவோம். ஸோ மாணவர்கள் எல்லாருமே எழுதி அனுப்பிட்டுருப்பீங்க, சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்பீடு எல்லாமே நீங்கள் ரிவிஷன் பண்ணணும், கம்பல்சரி ரிவிஷன் பண்ணியே தான் ஆகணும். இது வந்து ஓவராலாக ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்கிற பழக்கம் என்ன அப்படின்னா, அவங்க ரிவிஷன் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? அடிக்கடி ரிவிஷன் பண்ணுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழைய ஸ்பீட்லாம் எழுதுனா வந்து வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுருவீங்க. ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு அது ஆக்சுவலாக வந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கங்காட்டியும் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக அவங்க போயிட்டு ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதனால் வரைக்கும் அனுப்பின பேட்ச் எல்லாமே அதில் நல்லா பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை அவங்க வந்து எந்த வகையில் படிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி பண்ண ஸ்பீடை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வருவாங்க, இப்போ புதுசாகவும் ஸ்பீடு படிச்சுட்டு போவாங்க. இதுதான் ஒரு மெத்தட், சரிங்களா? ஸோ இதனால் வரைக்கும், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் ரெண்டு ஸ்டூடெண்ட் இல்லை, இதனால் வரைக்கும் எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அவங்களுடைய முக்கியமான ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா ரிவிஷன், ஓகேங்களா? ஸோ இதை கம்பல்சரி லெசன் பேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லெசன் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த லெசன்லாம் ஜஸ்ட் எடுத்து எழுதி பாருங்க, கண்டிப்பாக உங்ககிட்ட டெஸ்ட் ஆடியோ இருக்கும். நான் எல்லாருக்குமே நாங்கள் டெஸ்ட் ஆடியோ அனுப்பாமல் இருக்க மாட்டோம், ஏன்னா நீங்கள் அதை அனுப்பி உங்களை பண்ண வச்சுட்டு அதை சரியாக பண்ணால் தான் லெசனை பொறுத்த வரைக்கும் அடுத்த அலோவ் பண்ணுறோம், ஓகேங்களா? அப்போ உங்கள் கையில் கண்டிப்பாக டெஸ்ட் ஆடியோங்கிறது இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணி கம்பல்சரி அதை ரிவிஷன் பண்ணணும், புரியுதுங்களா? ஃபுல் டெஸ்ட்டாகவே எழுதுங்க. ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கான்செப்ட் இவ்வளோ தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அதியம் நாள் எடுக்கிறீங்க, அதில் வந்து ரா மேல் நோக்கிது கீழ் நோக்கிது, அது கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? ஆரம்பத்தில் வரக்கூடிய ரா எப்படி இருக்கணும், முடியில் வரக்கூடிய ரா எப்படி இருக்கணும், சரிங்களா? முடிஞ்சுது. அதை பார்த்து முடிச்சுட்டு அதேமாதிரி அதிலே வந்து உங்களுக்கு ஹா சொல்லியிருப்பான், ஹா வந்து அதேமாதிரி இக்ஷா சொல்லியிருப்பான், மேல் நோக்கி கீழ் நோக்கி எங்கெங்கே வரும்ன்ட்டு ஃபுல்லாக ஓவராலாக பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் எழுதிருங்க, முடிஞ்சிச்சு. ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ரிவிஷன் பண்ணாமே டெஸ்ட் எடுத்து பழைய டெஸ்ட்டில் எடுத்து போட்டிங்கன்னா வராதுங்க, யாராக இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? லெசனாக இருந்தாலும் சரி, ஸ்பீடாக இருந்தாலும் சரி, ஸ்பீடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்நேரம் வந்து ஒரு 20 ஸ்பீடாக எழுதிட்டு இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க, 20 ஸ்பீடாக முடிச்சிருப்பீங்க. ஆரம்பத்தில் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்பீடு எடுத்து போட டெஸ்ட் ஆடியோ போட்டு எழுதுங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் ஆடியோ இப்போ போட்டிங்கன்னா எழுத முடியாதுங்க, சரிங்களா? ஸோ அது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். நான் ஆரம்பத்தில் பண்ணக்கூடிய ஸ்பீட்லாம் என்னால் எழுத முடியாது சார், நிறைய பேர் சொல்கிறீங்க, யாருனாலும் எழுத முடியாது. திரும்ப அதை போய் ரிவிஷன் பண்ணணும், திரும்ப அதை ரெண்டு மூணு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் ஆடியோ போட்டு எழுதி பார்த்தீங்கன்னா அது எழுத முடியுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதில் நிறையா விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் இதுக்கு எல்லாமே இந்த பெனிஃபிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே தனியாக ஒரு வீடியோ போடலாம், அந்த அளவுக்கு இதில் யூசேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, புரியுதுங்களா? ஷார்ட்ஹேண்ட் படிக்கக்கூடிய மாணவர்கள் கம்பல்சரி ரிவிஷன், அதாவது ஷார்ட்ஹேண்ட் மட்டும் இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் ரிவிஷனுங்கிறது முக்கியம், உங்களுக்கு தெரியாமல் இல்லை, புரியுதுங்களா? எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் அதில் ரிவிஷன் அப்படிங்கிறது கட்டாயம், சரிங்களா? ஸோ நம்ம ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், இல்லை டிஎன்பிசி ஆகட்டும், ரிவிஷனில் இருக்கிற யூசேஜ் மாதிரி வேறு எதுலையுமே கிடையாதுங்க, புரியுதுங்களா? ஸோ அதனால் கம்பல்சரி சண்டே அப்படிங்கிறத நீங்கள் லீவாக எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 hour ஆர் 2 hours மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் போதும். ஏன்னா சண்டே மைண்ட் செட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பழக்கி வச்சுருக்காங்கன்னா, சண்டே வந்து விடுமுறை, ஃப்ரீயாக இருங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கிறது தான் என்னங்க, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ரெகுலராக பண்ணுறத விட கொஞ்சம் மாற்றி பண்ணி பாருங்கள், மாற்றி ஃப்ரீயாக ஏதாவது பண்ணுங்கள், ஃப்ரீயாக பண்ணுறது ரிவிஷன் பண்ணலாம், புரியுதுங்களா? இதில் எந்த தப்பே கிடையாது. சண்டே கூட பண்ணிகிட்ருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுலாம் வேஸ்ட்டுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸில் எவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க, புரியுதுங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சண்டேல ரெஸ்ட் எடுக்கிறது இல்லைங்க, புரியுதுங்களா? அதனால் அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றிக்கிங்க. சண்டே அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 or 2 hours ஆகுது இந்த ரிவிஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், புரியுதுங்களா? அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க, இவ்வளோ ஸ்பீடு எழுதிருக்கீங்களா, அதில் எந்த ஸ்பீடு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு சொல்ல தெரியணும், இந்த ஸ்பீடு வந்து இதில் ஹார்ட்வேர்ட்ஸ் நிறையா இருக்குது, அதனால் இதை நான் தனியாக மார்க் பண்ணி வச்சிருக்கேன், இதை வந்து நான் வந்து இன்னும் டைம் கிடைக்கும்போது நான் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்ல தெரியணுங்க, தெளிவாக சொல்லணுங்க. அதே மாதிரி லெசனை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த லெசனை கொஞ்சம் டஃப்பாக உங்களுக்கு தெரியுதோ அதை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த பழக்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் அண்ட் பாஸ், சரிங்களா? நன்றி.